Good evening students, நம்ம இப்போ சிறகின் ஓசல் அப்படிங்கற லெசன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி பொருள் வந்து தேட போவாங்களோ வேற வேற ஊருக்கு போறாங்களோ அதே மாதிரி பறவைகளும் இடம் விட்டு இடம் செல்லும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. அதா தமிழ்நாட்டுல உள்ள பறவைங்க வெளிநாட்டுக்கும் போகும், வெளிநாட்டுல உள்ள பறவைங்க தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பறவைகள் பறந்து செல்றது தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நீர்நிலையில் வாழ்கிற பறவைகள் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எதுக்காக அது போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்காகவும் போகும். எதன் அடிப்படையில் போகுது அப்படின்னா நிலவு, விண்மின், புவியீர்ப்பு புலம் இதன் அடிப்படையிலையும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி எந்த திசையிலேருந்து எந்த திசையில் போவோம் அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் மட்டும்தான் பறவைகள் வளர்ந்து வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் அதாவது என்னென்னா ஒரு சில பறவைகள் ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வந்துடும், ஒரு சில பறவைகள் ஒரு வழியில் போயிட்டு போகிறதுக்கு ஒரு வழி வரதுக்கு ஒரு வழியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பயணம் செய்யும்போது ஒரு சில பறவைகள் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் போகும், ஒரு சில பறவைகள் ஓய்வெடுக்காமல் நேராக தன்னுடைய இலக்கை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த பேஜில் பார்த்தது. ஓகேவா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தான் பார்க்குறோம். என்னென்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இது மாதிரி இருந்ததுன்னா அந்த பறவை வந்து வலசை போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த வலசை போதல் இப்போ நடக்கிறது இல்லை, முன்னோடி காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சத்திமுத்தி புலவர்ன்றவர் ஏற்கனவே தன்னுடைய பாட்டான நாராய் நாராய் பாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து சிட்டுக்குருவி பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட்டுக்குருவி இனங்கள் தான் இப்போ வந்து ரொம்ப அழிந்து வருகிற இனம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் ஆண் குருவி எது, பெண் குருவி எது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஆண் குருவி பார்த்திங்கன்னா அதோடய கழுத்து பகுதியில் கருப்பாக இருக்கும், அது மாதிரி அதோடய நிறம் வந்து ரொம்ப அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவி பார்த்திங்கன்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழும் பறவை இனம். கூடு கட்டி அது கூடு கட்டுற நேரம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். கூடு கட்டி முடித்த பிறகு 3 அல்லது 6 முட்டை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும், 15வது நாள் குஞ்சு பொறிக்கும், குஞ்சு வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா?